அணி பொம்மையின் தத்துவமே வேறு. எதுக்கெடுத்தாலும் தஞ்சாவூர் பொம்மை ஆட்டம் தலையாட்டாத என்பது வெறும் வாய்வழி பழமொழி அல்ல. அது ஒரு வரலாற்று கதையை சுருங்கச் சொல்லும் வாக்கியம். ஒரு சமயம் தஞ்சையை ஆண்ட மன்னர் சுயமாய் சிந்திக்காமல் ராணி சொன்னதற்கெல்லாம் தலையாட்டிக் கொண்டே இருந்தாராம். வெறுத்து போன குடிமக்கள் இதை வாய் சொல்லால் சொன்னால் கசையடி கொடுப்பார்கள் என்று ராஜாவை நூதன முறையில் கிண்டலடிக்க தலையாட்டி பொம்மையை செய்து வீட்டுக்கு வீடு ஆட்டி விட்டார்களாம். அன்று ராஜாவை கேலி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட தலையாட்டி பொம்மைகள் இப்போது தஞ்சையின் வரலாற்று சுவடுகளில் ஒன்றாகிவிட்டன. ஆனால் அந்த பொம்மைக்குள்ளும் மிகப்பெரிய தத்துவத்தையும் அறிவியலையும் ஒளித்து வைத்தான் நம் தமிழன். கொட்டாங்குச்சியில் பாதியை எடுத்து அதில் களிமண்ணை அடைத்து தலையாட்டி பொம்மைகள் செய்யப்படுகிறது. அந்த பொம்மையை தரையில் வைத்து எந்த பக்கம் சாய்த்தாலும் அது ஆடி ஆடி கடைசியாக நேராக நின்றுவிடும். அதே போல்தான் தஞ்சை பெரிய கோவிலும். சமீபத்தில் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் தண்ணீர் எடுக்க ஆழ்துளை கிணறு தோண்டியுள்ளனர். அப்பொழுது களிமண்ணோ செம்மண்ணோ வராமல் வேறு ஒரு வகை மணல் வெளிவந்தது. அது காட்டாறுகளில் காணப்படக்கூடிய மணல். சாதாரண ஆற்று மணலுக்கும் காட்டாறு மணலுக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சாதாரண ஆற்று மணலை விட காட்டாறுகளில் காணப்படும் மணலில் பாறை துகள்கள் அதிகம் காணப்படும். மேலும் சாதாரண மணலை காட்டிலும் அம்மண் கடினமானது. கோவிலை கட்டுவதற்கு முன் அந்த மணலை அடி நிரப்பியுள்ளனர். அதாவது தரையின் மேற்பகுதியில் இருக்கும் கல்லாலான கோவில் கட்டுமானத்தை விட இரு மடங்கு சுமை கீழே இருக்கிறது. கோவிலுக்கு கீழே இயற்கையாக அங்கிருந்து சுக்கான் பாறையை தொட்டியாக வெட்டி அதில் காட்டாறு மணலை நிறைத்து அதன் மீது கோவிலை கட்டியுள்ளனர். கருங்கல் தொட்டி மணல் விலகாமல் இருக்க உதவும். அதே சமயம் மணல் இயல்பாக அசைந்து கொடுக்கும் தன்மை உடையது. பூமி தகடுகளின் எதிர்பாராத அசைவுகளின் போது மணலின் அசைந்து கொடுக்கும் தன்மையால் மேற்பகுதியில் இருக்கும் கட்டுமானம் விலகாது. அதாவது பூகம்பம் வந்தாலும் கோவிலுக்கு எந்த பாதிப்பும் நேராது. தஞ்சை பெரிய கோவிலின் ஒரு கன அடி கல்லின் எடை 70 கிலோ. தோராயமாக கோவிலின் எடை 100,000 டன். அதனை ஒப்பிடும் போது அஸ்திவாரமாக சுமார் 1 கோடி கன அடி காட்டாற்று பருமணலை கல் தொட்டியில் நிரப்பியிருக்கிறார்கள். இதனால் பூமி தகடுகளின் அசைவின் போது மணல் அஸ்திவாரம் தன்னை தானே சமப்படுத்திக் கொள்ளும். இதனை ஆங்கிலத்தில் ஜீரோ செட்டில்மெண்ட் ஆஃப் பவுண்டேஷன் என்பார்கள். ஆக அகழிகளால் சூழப்பட்டுள்ள தீவு போன்ற அமைப்பில் காட்டாற்று மணலால் கோவிலுக்கு அஸ்திவாரம் அமைக்கப்பட்டுள்ளது. தலையாட்டி பொம்மையை சாய்த்தால் எப்படி கீழே உள்ள கனமான அடிப்பரப்பில் ஆடி ஆடி நேராக நின்று விடுகிறதோ, அதே போல் பெரிய கோவிலும் எத்தகைய பூகம்பம் வந்தாலும் அசைய நேரிட்டாலும் அசைந்து தானாகவே சமநிலைக்கு வந்துவிடும். அசையுமே தவிர விழாது. அதனால்தான் எல்லா இயற்கை சீற்றங்களையும் தாக்குப்பிடித்து தரம் நிமிர்ந்து நிற்கிறது. 1000 ஆண்டுகளாக இந்த பூமியில் ஏற்படும் அழுத்தங்களையும் நிலநடுக்கங்களையும் தாங்கி 4 புறமும் அகழிகளால் சூழப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த உலக அதிசயத்தின் அஸ்திவாரம் Download Moj.